இன்று பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை பதினஞ்சு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது ஆண்டு மாசி மூன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கும்ப லக்னம் இருப்பு நான்கு நாழிகை இருபத்தி ஆறு வினாடி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி நான்கு திதி இன்று மாலை நான்கு முப்பத்தி ஆறு வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று முப்பது வரை அஸ்வினி பின்பு பரணி நாமயோகம் இன்று அதிகாலை ஒன்று இருபத்தி ஒன்று வரை சுபம் பின்பு இரவு பத்து நாற்பது வரை சுப்ரம் பின்பு பிராமியம் கரணம் இன்று அதிகாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரை கௌலவம் பின்பு மாலை நான்கு முப்பத்தி ஆறு வரை தைத்துளம் பின்பு கரசை சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் இன்றைய கோச்சார கிரகநிலைகள் கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் மீனத்தில் பகவான் மேஷத்தில் குரு பகவான் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் அன்பாந்த ரிஷபராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதி உள்ள நாளாக அமையுதுங்க அமைதினா எப்படின்னா வந்து பொறுமை உங்களை வந்து பல பேர் இன்னைக்கு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் குறை தான் சொல்லுவாங்க அதுக்காக வந்து அவங்கள்ட்ட கோபப்படாமல் உங்களோட சாமர்த்தியத்தினால அந்த காரியத்தை எப்படி முடித்து அவங்க முன்னாடி நீங்கள் நிலச்சி நிற்கணும் அவங்க முன்னாடி தலைகுனியாமல் இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால இந்த நாளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கோபம் இல்லாமல் நடந்து வந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையும் உங்களோட இன்னொரு குறை என்னன்னா எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த பொருளை வந்து அந்த இடத்துல வைக்க மாட்டீங்க அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க அதனால வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே உங்களை திட்டுவாங்க இது ஏன் எடுத்து வைக்க மாட்டேன்ற இது ஏன் இப்படி போட மாட்டேன்ற இது எடுத்தனா இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு திட்டுறதுக்காக இல்லை உங்களை வந்து சரி செய்கிறதுக்கு தான் அவங்க வந்து பண்றாங்களே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது அதனால நீங்க கோபப்பட வேண்டாம் உங்க தான் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க வந்து அதை எடுத்து உங்களோட சில குணங்களை நீங்கள் மாற்றிட்டு வந்தீங்கன்னா எல்லாரு கூடையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு நாளாக அமையும் இன்றைக்கி இன்னொரு ஒரு விஷயம் நடக்கும் என்னென்னா நீங்கள் எல்லாம் கடன் வாங்கினீங்களோ அவங்க வந்து இன்னைக்கு வந்து உங் ரொம்ப வந்து உங்களை வந்து நச்சரிப்பாங்க எப்படின்னா எனக்கு பைசா வேணும் எனக்கு பணம் வேணும் நாங்கள் கொடுத்த காசை வந்து திருப்பி என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து தொல்லை பண்ணுவாங்க இல்லை ஃபோன் மூலமாகவும் தொல்லை பண்ணுவாங்க இல்லை யார்கிட்டயாச்சும் சொல்லி அனுப்பிச்சவ தொல்லை செய்வாங்க அதனால அந்த மாதிரி ஒரு காலம் இன்னைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி அவங்க வீட்டை தேடியோ இல்லை ஃபோன் மூலமாக அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா நீங்கள் உடனே வந்து அவங்க கேட்குற பணத்தை முழுசாக கொடுக்காமல் அதில் ஒரு சிறிதளவு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் சுமூகமாக முடியும் இல்லை அவங்க கூட வாக்க வாக்குவாதம் பட்டுட்டு கோபப்பட்டிங்கன்னா இந்த பிரச்சனை பெருசாக ஆகும் அப்புறம் நீயா நானான்னு ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் வந்து சில நேரங்களில் வீண் செலவு நடக்குங்க இந்த வீண் செலவு எப்படின்னா வந்து உங்களுக்கே எதிர்பார்க்க மாட்டேங்க இந்த மாதிரி ஒரு செலவு வரணும் அந்த செலவுலாம் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப கோபமாக வரும் எதுக்கு இந்த மாதிரி செலவு பண்ணுறீங்க கொஞ்சமாவது சிக்கனமாக மாட்டேன் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன் நீங்கள் இப்படி செலவு பண்றீங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் திட்ட ஆரம்பிப்பீங்க ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை வந்து செலவு பண்ணுற மாதிரி தான் சூழ்நிலை அமையும் அதுதான் அந்த கிரகங்களோட அமைப்பு அதனால் இந்த செலவை வந்து கை கடக்கமான செலவாக பாருங்க கோபப்பட்டு இந்த செலவை பெருசாக்கி இருக்கிற செலவையும் அதிகமாக்காமல் இருக்க வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம் பரிகாரம் கரூர் மாவட்டத்தில் வந்து ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் முருகர் கோயில் இருக்குங்க இந்த கோயிலுக்கு இன்னொரு பெயர் வந்து வெண்ணெய் மலை முருகன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பிரம்மா வந்து அந்த மலையை வெண்ணெய் போல வந்து உருண்டு வச்சு வச்சுருந்தாரான் அதனால் வந்து அது பல ஐதீகம் இருக்குது அது இந்த நேரத்தில் கொஞ்சம் சொல்கிறதுக்கும் டைம் பத்தாது ஸோ அதனால் வந்து இந்த வெண்ணெய் மலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சுவாமியை வந்து மனசார நீங்கள் வேண்டிக்குங்க உங்களால் போக முடியலன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வள்ளி தேவானை ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முருகன் கோயிலுக்கு போங்க போயிட்டு வரும்போது அவங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு பச்சை கலர் ரவிக்க சவப்பு கலர் ரவிக்க ஒரு வெள்ளை துண்டு இது மூணுத்தையும் வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு வந்து தானமாக கொடுங்க இல்லை சுவாமிக்கு வந்து சாத்திரம் மாதிரி கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோட மன அமைதியோட இந்த நாள் வந்து எப்படிலாம் நீங்கள் வந்து வருங்காலத்தில் பெரிய அளவுக்கு வரணும் வருங்காலத்தில் நீங்கள் எந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் கோரிக்கை வச்சுட்டு வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த வள்ளி தேவயானையோட இருக்கிற முருகப்பெருமான் அது மட்டும் இல்லாமல் வெண்ணெய் மலை முருகனா அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் கனவுகளும் பலன்களும் இன்னைக்கு கனவுகளும் பலன்களும் இருக்கிற பகுதியில் பார்க்க போகிற கனவு என்னென்னா அலமாரியில் புத்தகங்கள் அதான் ஷெல்ஃப்ஸ் ஷெல்ஃப்ல புத்தகம் இருக்கிற மாதிரி இல்லைனா வந்து ஒரு புக் ஃபேர் பார்க்குற மாதிரி புக் ஃபேர்ல வந்து புக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா எதிர்காலம் வந்து ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கிறதுக்கு உண்டான பலன் அப்போது புத்தகங்கள்ன்றது வந்து ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஒரு மனிதனுடைய உணர்வுகளை வந்து அடக்கி தான் வச்சிருக்கும் அப்படிப்பட்ட புத்தகத்தை கனவுல பார்க்கும்போது சரஸ்வி சரஸ்வதியோட அனுகிரகமும் கடாட்சமும் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்போது சரஸ்வதியோட அருள் கிடச்சிச்சின்னா என்ன அர்த்தம் நம்மளோட எதிர்காலம் வந்து ஒளிமயமான எதிர்காலமாக வா பெரிய வாய்ப்புகள் உண்டு